ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், விங் கமாண்டர் அபிநந்தனுக்கு தமிழக அரசு அது மட்டும் இல்லாமல் விமானப்படையிலிருந்து பரம்வீர் சக்ரா விருது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரைச்சுறாங்க. அப்போ பரம்வீர் சக்ரா அப்படின்னா என்ன, அது யாருக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பரம்வீர் சக்கரம், அதாவது பிவிஸ்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம நாட்டுல மத்த நாடுகளோட தாக்குதல் இல்லாம பாதுகாப்பா வாழ்ந்துட்டு வரோம்னா, அதுக்கு முக்கிய காரணம் இந்தியாவுடைய ராணுவ படைகள். எதிர்ப்படைகளை வீழ்த்தி மிக உயர்ந்தளவு வீரத்தையும் தன்னலமற்ற தியாகத்தையும் காட்டிய படை வீரர்களுக்கான இந்தியா கொடுக்கக்கூடிய மிக உயரிய விருதுதான் பரம்வீர் சக்கரம். இந்த விருது மரணத்திற்கு பின்புதான் பெரும்பாலும் கொடுக்கப்படுது. இந்திய மொழியில இருக்கக்கூடிய இந்த விருதினுடைய பெயரை தமிழ்ல உயரிய வீரர் பதக்கம்னு சொல்றாங்க. ஜனவரி 26, 1950 இந்தியா குடியரசான பிறகு குடியரசுத் தலைவரால் நிறுவப்பட்ட இந்த விருது இந்தியா விடுதலை பெற்ற ஆகஸ்ட் 15, 1947 முதலே அமலுக்கு வந்திருக்கு. இந்திய படைத்துறையில இருக்கக்கூடிய ஊழியர்கள் அனைத்து துறை அதிகாரிகளுக்குமே இந்த விருது வழங்கப்படுது. பாரத ரத்னா விருதுக்கு அடுத்த நிலையில இந்திய அரசு வழங்கும் விருதுகள் 2nd இடத்தை பெற்றிருக்கு. இதற்கு முன்னர் பிரித்தானி இந்தியாவில் வழங்கப்பட்டு வந்த விக்டோரியா கிராஸ் விருதுக்கு மாற்றாக அமைந்திருக்கு. இந்த விருது 2nd முறை அல்லது அதன் பின்னர் பெறுபவர்களுக்கு ஆடைப்பட்டயம் வழங்கவீர்கள் என்றாலும் இன்று வரை அத்தகைய வாய்ப்பு எதுவும் நடக்கவில்லைனும், இந்த விருதை பெற்றவர்கள் தங்கள் பெயரின் விகுதியில பிவிசி போட்டுக்கொள்ள அனுமதி கொடுத்திருக்காங்க. பரம்வீர் சக்கரத்திற்கு இணையான மிக உயரிய படைத்துறை விருது அசோக சக்கர விருது. இந்த விருது போர்க்களத்துல மட்டும் இல்லாம மிக உயரிய வீரத்திர செயல்களும் தன்னலமற்ற தியாகத்திற்கும் வழங்கப்படுது. அதாவது படைத்துறையில மட்டும் இல்லாம குடிமக்களுக்கும் அசோக சக்கர விருது வழங்கப்படுது. பரம்வீர் சக்கரத்தை போலவே அசோக சக்கர விருதும் மரணத்திற்கு பின்பு வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த விருது பெற்ற லெப்டினன்ட் நிலைக்கு கீழான, அதாவது பிற சேவையினருக்கு இணையான நிதிப்படி வழங்கப்படுகிறது. சில நேரங்கள்ல நிதி கொடை, மரணத்திற்கு பின்னால் வாழ்க்கை துணைக்கு ஓய்வூதியம், அவர் இறக்கும் வரை அல்லது மறுமணம் புரியும் வரை நிதி வழங்கப்படுகிறது. மிகவும் குறைந்த இந்த நிதி உதவி பெரும் சர்ச்சையில் இருந்துள்ளது. மார்ச் 1999 நிலவரப்படி ரூபாய் 1500 என்ற அளவிலே இருந்தது.